ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திவ்யா ஸ்ரீஜி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு மேட்டர்னிட்டி ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போறீங்க. நான் என்ன ஷாப் பண்ணேங்கிறது நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மைட் பி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க இந்த வீடியோ. நான் வந்து ரெண்டு வீடியோவை போடுறேன்னு சொல்லியிருந்தேன். நான் ஷாப்பிங் ஹால் பிளாக் தனியாக போட்டிருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு அக்கா சீக்கிரம் போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதில் வந்து நான் இப்போது ஃபீடிங் நைட்டி இந்த வீடியோவில் என்னென்ன இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி சூஸ் பண்ணேன், என்ன பிராண்ட் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறது நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து மேட்டர்னிட்டி நைட்டி, அதாவது ஃபீடிங் நைட்டிஸ் அண்ட் ஃபீடிங் ப்ரா, இதெல்லாம் நான் எப்படி பார்த்து வாங்கினேன், ஸோ எப்போ வாங்கலாம், இந்த மாதிரி ஒரு சில டிப்ஸ், எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் வந்து நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நீங்கள் இன்னும் திவ்யா ஸ்ரீஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், வீடியோ மிஸ் ஆகாது. ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது, நான் அது முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ இல்லைனா அப்படி நினச்சிருவீங்க, நான் ஸ்பான்சர் வீடியோனா கண்டிப்பாக அதில் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ இது ஸ்பான்சர் கிடையாது. ஓகே, ஸோ என்னோடய காசு போட்டு நான் வாங்கினது எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக்ஸ் எதாவது இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேட்டர்னிட்டி, அதாவது நீங்கள் இப்போ டெலிவரிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ எஸ் நைட்டி வாங்கலாம், அதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன தேவைப்படும், ஃபீடிங் நைட்டி வாங்கலாம், ஃபீடிங் ப்ரா வாங்கலாம், அதுக்கப்புறம் ஃபீடிங் குர்த்தி வாங்கலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து நாப்கின் வாங்கணும், அதாவது சானிட்டரி நாப்கின். ஸோ அது எப்படி அது வாங்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சில எசென்ஷியல்ஸ் நீங்கள் மறந்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு மேபி ஓகே இது வாங்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வாங்கினது இவ்வளோ தான். ஸோ இது வந்து நான் டெம்பரரி இவ்வளோ வாங்கியிருக்கேன். ஏன்னா வந்து ஃபுல்லாக பல்காக வாங்கினா நம்ம எப்போவுமே வந்து ஏதாவது சைஸஸ் இருந்தால் நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது, ஆல்ட்ரேஷன்ஸ் இருந்தால். ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இது வந்து உங்களுக்கு 3/4 நைட்டி, ஸோ நாட்டோட வரும் ஃபீடிங் நைட்டிஸ் இது. ஸோ அந்த நைட்டிலேயே வந்து டூ டைப்ஸ் நான் வாங்கியிருக்கேங்க. ஒன்று வந்து ஃபுல் லென்த்து, இன்னொன்று வந்து 3/4 வரும். ஸோ அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஃபுல் லென்த் வரும், இது 3/4 ஃபுல் காட்டன், எல்லாமே காட்டன் தான். ஸோ இது வந்து ஃபீடிங் குர்த்தி, அதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு ஃபீடிங் ப்ரா. ஸோ இதெல்லாம் எப்படி வாங்கணும், என்ன முக்கியமாக நம்ம எப்படி பார்த்து வாங்கணும்னு மட்டும் உங்களுக்கு அப்புறமா ஷேர் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேட்டர்னிட்டி சானிட்டரி பேட் நியூ மோம்டு. ஸோ இதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ நான் ஒன்றுனா உங்களுக்கு வந்து எவ்வளோ ரேட்டில் நான் வாங்கினேன், இது என்ன ப்ராண்ட், இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு நீ லென்த் வரும், ஜீவாவோட ப்ராண்ட் இது, ஷார்ட் நைட் கவுன் இது. ஸோ இது வந்து நல்ல காட்டன் பார்த்தீங்கன்னா, லைட் கலர்ஸாக நான் எடுத்திருக்கேன். ஸோ லைட் கலர் எப்பவுமே எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து ஜீவாவோட ப்ராண்ட் காட்டன், இது வந்து 800 ருபீஸ் வருது உங்களுக்கு. ஸ்லீவ் வந்து ஹாஃப் ஸ்லீவ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் நாட்டோட வருது, உங்களுக்கு வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் லைட் கலர் தான். ஸோ இதுவும் வந்து அகெயின் காட்டன். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ஃபீடிங் நைட்டி தான், ஜிப் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க ஜிப். ஸோ இது வந்து உங்களுக்கு முட்டிலேருந்து ஒரு 3 இன்ச் கீழே வருங்க, நல்ல சாஃப்ட் காட்டன் இது, நல்ல லாங் லாஸ்டிங் வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் வந்து இது காமிக்கிறது வந்து நீங்கள் ப்ரெக்னன்சி டைம்லேயும் போட்டுக்கலாம், நான் வந்து அதனால தான் இவ்வளோ பெருசு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆஃப்டர் டெலிவரி உங்கள் சைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் சைடில் வந்து ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் கொஞ்சம் வந்து எனக்கு எப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக போடணும்னு நான் நினைப்பேன், அதனால நான் இப்படி எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன், இதுவும் வந்து காட்டன். இதோட நான் அப்போ காமிச்சதும் இப்போ காமிக்கிறதும் ரேட் பார்த்தீங்கன்னா இது ஜீவாவோட ப்ராண்ட் தான், ஜீவாவோடது. அப்போ நான் காமிச்சது 800, இது வந்து 990 ருபீஸ். ஸோ எப்பவுமே கிளாத்துக்கு வந்து உங்களுக்கு வேல்யூ இருக்குது, இது 990 ருபீஸ்.
ஜீவா வந்து உங்களுக்கு எனக்கு இங்கே அவுட்லெட் இருக்குது கோயம்புத்தூரில். ஸோ அதனால் நான் அவுட்லெட் போய் பர்ச்சேஸ் பண்ணேன். உங்கள் ஊரில் வந்து ஏதாவது ஊரில் வந்து நீங்கள் அவுட்லெட் இல்லைன்னா சப்போஸ் நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த நைட்டி காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து இது நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபுல் நைட் கவுன். ஸோ பாருங்கள், இது ஃபுல் நைட் கவுன். இதுலேயும் உங்களுக்கு வந்து ஜிப் இருக்கு. அதே மாதிரி ஃப்ளோர் லென்த் இது உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். சைடில் வந்து உங்களுக்கு நாட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல். ப்ரெக்னன்சி டைம்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த டைமில் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரெண்டு டைம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது வராது. நான் அப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் ஒரு 34 வீக்ஸ் முடிஞ்சே நான் வாங்கிட்டேன் எல்லாமே. நான் உங்களுக்கு நான் வீடியோ காமிக்கும் போது 36 வீக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இதோட ரேட் பார்த்திங்கன்னா 1390 ருபீஸ் இது. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா பிராண்டட், அதாவது பிராண்டுக்கு தகுந்த மாதிரி இந்த குவாலிட்டி, இந்த ட்ரெஸ் குவாலிட்டி அதே மாதிரி ரொம்ப நாள் நமக்கு வரணும். அட்லீஸ்ட் ஒரு 1 இயராவது வரணும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் நைட் கவுனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஜிப் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் நைட் கவுன் தான். எல்லாம் நான் மேக்ஸிமம் லைட் கலர்ஸ், அந்த எல்லோ மட்டும்தான் கொஞ்சம் டார்க்காக எடுத்தேன். இது எல்லாமே நான் டார்க் லைட் கலர்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுதான் நம்ம வந்து நமக்கும் பேபிக்கும் நல்லது. அதனால் ஸோ பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து 1390 ருபீஸ். இதுவும் வந்து ஃப்ளோர் லென்த் வரும். இங்கே வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஷார்ட் பண்ணிக்கலாம். இங்கே எலாஸ்டிக் மாதிரி இருக்குது, நாட் இருக்குது. ஃபுல்லாக வந்து ஃப்ளோர் லென்த் உங்களுக்கு வரும் இது. ஸோ இது ஜீவாவோட குர்த்தி. நான் குர்த்தி 1-1 தான் எடுத்தேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். நான் ஆஃப்டர் டெலிவரி நமக்கு ஒரு சைஸ் கம்மியாக தான் தேவைப்படும். ஸோ நான் வந்து ஒரு 3 மந்த்ஸ் வெளில போக மாட்டேன். ஆனால் வாங்க போகிறப்ப எனக்கு ஒரு குர்த்தி வேணும். அதுக்காக ஒரு குர்த்தி வாங்கினேன். ஸோ அவங்கவுங்க ஐடியா பொறுத்தது, இது என்னோடய ஐடியா. ஸோ வந்து நான் வெளியில் போகும்போது அட்லீஸ்ட் நமக்கு ஒரு குர்த்தியாவது வேணும். போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறதுக்காக இருக்கிறனால நான் வந்து ஸ்டோரில் போய் வாங்குவேன். இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைனே நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து காட்டன் குர்த்தி, நீ லென்த் இருக்குங்க. ஸோ காட்டன், இது வந்து உங்களுக்கு வந்து காலர் வச்ச மாதிரி வருது. இங்கே வந்து இங்கே உங்களுக்கு ஜிப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிப் இருக்கு. இதோட ரேட் வந்து ஜீவோட பிராண்ட் தான், அவங்களோட ஓன் பிராண்ட். 1390 ருபீஸ் இது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ப்ராஸ் வந்து எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சில டிப்ஸ் சொல்கிறேன். ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து ஜீவா பிராண்டோட இன்னர் வேர் தான். ஸோ மேட்டர்னிட்டி அண்ட் நர்சிங் ப்ரா. ஸோ எப்போவுமே ப்ரா வந்து உங்களுக்கு எப்போ வாங்கலாங்கிறது சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு 34 வீக்ஸ் ஆகும்போது வாங்கினா போதும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஏன்னா அப்போ உங்களுக்கு என்ன சைஸுங்கிறது கரெக்டாக தெரியும். ஸோ அப்போ இருக்க அப்போ என்ன உங்களுக்கு சைஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு ப்ளஸ் சைஸ் வாங்கணும். நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு 34 வீக்ஸில் உங்களுக்கு இப்போ வந்து 30 இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு சைஸ் அதிகமாக வாங்கணும். எக்ஸாம்பிள் 32 அப்படி வாங்கிக்கணும். ஸோ என்னோடய சின்ன டிப்ஸ் தான். ஸோ எப்பவும் வந்து லைட் கலர்ஸ் வாங்குங்க. நான் லைட் கலர்ஸ் தான் வாங்கியிருக்கேன். ஸோ ஒயிட் அண்ட் ஸ்கின் கலர் நான் வாங்கியிருக்கேன். எல்லாமே வந்து ஒயிட் தான், பியூர் ஒயிட் தான். ஸோ வந்து கலர்ஃபுல், ரொம்ப வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் கலர்ஸ் ரெட்டு ப்ளூ அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு வாங்கும்போது கண்டிப்பாக அதில் டைஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ரொம்ப கெடுதல். அதனால ஸோ ஒயிட் வாங்கியிருக்கேன் நான். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ராப் இருக்குது, ஜிப் இருக்க மாதிரியும் இருக்குங்க உங்களுக்கு. பட் நான் வந்து இங்கே இந்த மாதிரி வாங்கிட்டேன், இந்த கிளிப் டைப் வாங்கிட்டேன். இதுதான் கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஜிப் வந்து உங்களுக்கு சென்டரில் வரும்போது அதுவும் உங்களுக்கு பேபியை ஹர்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஜிப் டைப்பும் வருது. அதே மாதிரி இங்கே வந்து ஒற்ற டைப் வருதுங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 2 கிளாத் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒற்ற டைப்பும் வருது. இது வந்து உங்களுக்கு கிளிப் டைப். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கிளாத் கொடுத்துருக்காங்க. இது இன்னர் கிளாத், இது அவுட்டர் கிளாத். ஸோ இந்த கிளிப் வந்து நீங்கள் இது இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உள்ளே இப்படி இருக்குது. இப்படி வந்து நீங்கள் கிளிப் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும். அது வந்து நான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ராண்ட் வேணாலும் வாங்கிக்கோங்க. பட் வந்து லைட் கலர்ஸாக வாங்கிக்கோங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒரு சைஸ் அதிகமாக வாங்குங்க. அதே மாதிரி
இந்த ஜிப்பு அப்புறம் ஸ்ட்ராப் இந்த மாதிரி இந்த பார்த்திங்கன்னா ஜிப் டைப் வாங்கவே வாங்காதீங்க. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஒட்டுற மாதிரி ஒரு மாடல் வருங்க. ஸோ அதுவும் நான் வந்து சஜஸ்ட் பண்ணல. ஸோ இந்த கிளிப் டைப் வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ பிராவை பொறுத்த வரைக்கும் நான் இப்படி தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜீவோட பிராண்டோடது வந்து உங்களுக்கு 310 ருபீஸ் வருது. கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குது, நைஸ் காட்டன் மெட்டீரியல், ஸோ ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. இது 310 ருபீஸ் வருது. ஒன்று நாம் வந்து எங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அது வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டர்னிட்டி சானிட்டரி பேட் தான். ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணி இன் அட்வான்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க முன்னாடியே. 34-35 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஷார் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நியூ மோம் மேட்டர்னிட்டி சானிட்டரி பேட். இதில் வந்து 5 நம்பர்ஸ் இருக்குது. இது மேக்ஸி பேட், மாய்ஸ்சர் ஷீட், கம்ஃபர்டபுள் அண்ட் ரொம்ப ஹைஜீனிக். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா போஸ்ட் டெலிவரி அப்போ எப்படி நீங்கள் சூஸ் பண்ணலாங்கிறது போட்டிருக்காங்க. இது வந்து மெடி பேட், இது மேக்ஸி பேட், இது வந்து ஆர்டினரி பேட், இது ஃப்ளோக்கு தகுந்த மாதிரிங்க. ஸோ இது எப்படி அப்சார்ப் பண்ணுங்கிறது போட்டிருக்காங்க. அப்சார்ப்ஷன் ஆஃப் 50 cc, அப்சார்ப்ஷன் ஆஃப் 200 cc. ஸோ இது வந்து உங்கள் ஃப்ளோ உங்களுக்கு தான் தெரியும், அவங்கவுங்களுக்கு எப்படி இருக்கோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இது நான் வாங்கியிருக்கிறது வந்து இது வந்து மேக்ஸி. ஸோ நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸி பேட் மாய்ஸ்சர் ஷீல்ட். ஸோ மேக்ஸி பேட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 850 ml வரைக்கும் அப்சர்வ் பண்ணும். ஸோ கொஞ்சம் ஹெவி ஃப்ளோ இருக்கவங்களுக்கு நீங்கள் மேக்ஸி பேட் போகிறது நல்லது. இல்லை நார்மலி உங்களுக்கு வந்து இருக்குன்ட்டா உங்களுக்கு வந்து ஆர்டினரி இல்லைனா மெடிக்கு போய்க்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 5 வரும். அகெயின் நான் வந்து உங்களுக்கு 4 பேக் வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃப்ளோ வந்து நமக்கு எப்பவுமே தெரியும். ஸோ அவங்கவுங்களுக்கு எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்குறது நல்லது. ஸோ எக்ஸ்ட்ரா இருந்தாலும் தப்பு கிடையாது. இதோட ரேட் வந்து நான் சொல்லிடுறேன். இதோட ரேட் வந்து 172 ருபீஸ். 5 நம்பர்ஸ் இருக்குது உங்களுக்கு. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா ப்ளீஸ் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்களும் தெரிஞ்சுக்குவோம். ஸோ நிறையா வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டிருந்தீங்க, அதுக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தென் வந்து நியூ பார்ன் எசென்ஷியல்ஸ்க்கு அதாவது என்னென்ன வேணும், நம்ம என்னென்ன எப்படி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அந்த வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. ஸோ மேபி நெக்ஸ்ட் வீக் நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போகும்போது என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும், அட்வான்ஸ்டாக நம்ம எப்படியெல்லாம் பேக் பண்ணணும் அப்படிங்கிறதும், வாட்ஸ் இன் மை ஹாஸ்பிட்டல் பேக் அந்த மாதிரி ஒரு வீடியோ உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஸோ அது போக நிறைய வீடியோஸ் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இன்னும் திவ்யா ஸ்ரீஜி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுமாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறாங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணாமல் இருக்கிறனால யாருக்குமே நோட்டிஃபிகேஷன் வந்து போகிறதில்லைங்க, அதனால வீடியோஸ் வந்து மிஸ் ஆகிடுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கூட ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும். ஸோ அது வந்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆல் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வீடியோஸ் வந்து மிஸ் ஆகாது. ஓகே, ஸோ இன்னொரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸ் என்னமோ எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ, பை பாய்.